விளையாட தான் வந்திருக்கேன். எதையோ காட்டுனியாமே. டேய் சாருக்கும் காட்டணுமாண்டா, காட்டிடலாமா? ஓங்காரம் அப்படின்னு ஒரு படம், இ கௌசல்யா அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு கேந்திரன் முனிசாமி அப்படிங்கிறவர், அவர் அனுபவப்பட்ட ஒரு டைரக்டர், அவர் டைரக்ஷன் அவர், அவரே ஒரு ரோலும் பண்ணியிருக்காரு. இதில் ஸ்ரீதர் அவர் வந்து மெயின் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் சாம் ரொனால்டு அவர் வந்து கேமரா பண்ணியிருக்காரு. மியூசிக் அவரும் அனுபவப்பட்டவர், ஏற்கனவே படங்கள் பண்ணவர். பாரதி மோனேஷ் அவங்க வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தப்போ இது கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்டான படமாக இருந்தது. அப்புறம் டைரக்டர் பண்ண ரோலும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தெரிஞ்சது. மெயினாக வந்து கதைக்கு படத்தில் ஹீரோங்கிறது ஸ்ரீதர், அவர் வந்து மெயின் ரோல் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டண்ட் இருந்தது. அதே மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான போலீஸ் ஆஃபீஸராக ஸ்ரீதர் ஆக்ட் பண்ணிக்கிறது ஃபீல் பண்ண முடிஞ்சது. நெகட்டிவ் ரோலாக இருந்தால் கூட டைரக்டர் அந்த கேந்திரன் முனிசாமி கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி ஷேடு இருந்தால் கூட அதுக்குள்ளே ஏதோ ஒரு பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறது டைலாக்ஸில் ஃபாலோ பண்ணிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து என்னென்னா, பெண்களுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்களுக்கு விழிப்புணர்வு வர்றதுக்காகவும், பெண்களுக்கு பெண்களே ஒரு பகையாக இருந்துக்கிட்டு எப்படியெல்லாம் அவங்கள வந்து சிரமத்துக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதை வந்து இந்த கதையில் மெயின் இதாக இருக்குது. ஸோ பெண்கள் சம்மந்தப்பட்ட படம், ஆனால் கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்டாக எடுத்திருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது படத்தில் ஏதோ சம்திங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டாக்கிட்டுது. சாங்ஸு வந்து அவர் பாரதி மோனேஷ் இவங்க சாங்ஸ் வந்து அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தில் பாட்டு பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே அனுபவம் இருந்ததுனால அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது வந்து நமக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் பார்க்கணுங்கிற ஒரு சின்ன ஆர்வம் வந்து வருது. ஸோ அதனால் இந்த ஓங்காரம் படம் தியேட்டரில் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி படங்கள்லாம் நியூ ஃபேஸ் வச்சு பண்ணுற படங்கள், படம் நல்லா இருந்துச்சுன்னா ஆடியன்ஸு தமிழ்நாட்டில் ஈஸியாக வந்து கைவிடுப்பாங்க. அதனால் வந்து இந்த படம் வெற்றி அடையணும். அப்போ தான் நிறையா நியூ ஃபேஸஸு நியூ ப்ரொடியூசர்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவசியம் படத்துக்கு ஜனங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.